மனிதாபிமானம் இல்லாமல் அவங்களோட திமிருத்தனத்தை அதை வெளிப்படுத்தும் ஒரு பதிலாக இருக்கு. நீங்கள் மக்களோட பணத்தை சுருட்டி அடிச்சுட்டு அதை உங்கள் பாக்கெட்டில் போட்டு அந்த போதையில் நீங்கள் இந்த மாதிரி திமிராக பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள். விருதுநகரில் இதே மாதிரி ஒரு குழந்தை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு 6 மாதம் போட்டு ஒரு குழந்தை இருந்துச்சு, திண்டுக்கல் மாவட்டத்தில் திருப்பி ஒரு குழந்தை. எதுக்குன்னா தடுப்பூசி 4 வாட்டி இந்த குழந்தைக்கு போட்டோம், ஆனால் அவங்களோட அலட்சியத்தனத்தில் தான் இந்த குழந்தை இறந்துருக்கு. அதெல்லாம் தாண்டி இவங்ககிட்ட போய் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுறதா கூட நம்ம கையில் ஏற்றுறதுக்கு மேலே வரங்க ஏற்றிடுவாங்க, நம்மளுக்கு உயிர் போயிடும்ன்ற பயத்தில் தான் அவர் துண்டக்கணு துண்டைக்கணும்னு சொல்லி காவிரி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இபியோட அலட்சியத்தனத்தினால 20 நாள் முடி சொல்கிறாங்க, அந்த குடும்பம் சொல்லுது, அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, எங்க லைவ் ஒயர் அறுந்து கிடக்குதுங்க பண்ணுங்க 20 நாள் முடி சொல்லியே. நேத்தும் முந்தானத்தும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இஸ்லாமிய சகோதரர் போய் பார்க்கும்போது சுத்தி அவ்வளவு சேர் இருக்கு, ஆனா யாரையும் உட்கார விடல. ஏன், நான் அமைச்சர், நீ அடியில் இருக்கிற என் அடிமை. பக்கத்து வீடும் அவர் வீடுன்றாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏவாயிரம் பெரிய எழுத்தோட 2.5 கிரவுண்டுக்கு பெரிய வீடா கட்டி வச்சிருக்கிறாரு அவரு. எங்கிருந்து அந்த காசுலாம் வந்து நீங்க அவரோட செய்த நல்லதெல்லாம் பேசணும்னு நினைச்சா கூட ஒருத்தனை கீழே தள்ளி விட்டு நீ இவ்வளவுதான்டா, உன்னை ஒரு படி மேலே ஏத்துனது என் தலைவன் போட்ட பிச்சைன்னு சொல்றது. உன்னோட தமிழ்நாட்டில் என்ன நீ 3000 கோடி வெள்ளந்து எடுத்துறாருன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் சொந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா அந்த அரசாங்கம் மீது நம்பிக்கை, திமுகன்ற கட்சி உடஞ்சு நாசமாக போயிடணுன்றது என்ன ஆசை, ஏன்னா திமுக கட்சி அந்தளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க. ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜக உடைய இளைஞரணி தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒரு குழந்தையோட கை வந்து வெட்டப்பட்டிருக்கு, அது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு, இது எந்த மாதிரியான ஒரு நிலை சார்? இல்லை, இது இந்த கட்சியோட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம்ன்ற விஷயம் வந்து என்றைக்குமே இருந்தது கிடையாது. இது நம்ம ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்க்க ஏன் முடியாதுன்னா, ரொம்ப சங்கடமான விஷயம், நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். இதே போல் பிரியான ஒரு இளம் பெண், நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு 6 மாதம் முன்னாடியோ 5 மாதம் முன்னாடியோ, ஒரு ஃபுட்பாலர், விளையாட்டு வீராங்கனை, அவர்கள் ஒரு சின்ன ஒரு மசில் டேருக்காக போனாங்க, லிகமெண்ட் டேருக்காக போனாங்க, திருப்பி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போனாங்க. அந்த குழந்தைக்கும் தவறான ஆப்ரேஷன் தான் செஞ்சுருந்தாங்க, செஞ்சு ஃபஸ்ட்டு கட்டமாக தவறான ஆப்ரேஷன் நடந்தனால, இதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி தவறான ஆப்ரேஷன் நடந்து ஃபஸ்ட்டு ஆம்பியூட்டேட் பண்ணாங்க அந்த குழந்தைய. ஆம்பியூட்டேட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறமும் கரெக்டாக வந்து சிகிச்சை கொடுக்காதனால அந்த குழந்தை வந்து உயிரிழந்து போயிடுச்சு. இதே மாதிரி மா சுப்பிரமணியன் அன்றைக்கி அவங்க கேள்வி கேட்கும் போது, பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது, சாதாரண விஷயத்தை நீங்கள் பூதாகரமாக பேசுகிறீங்க, தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து மேக்கிங் மவுண்டன் அவுட் ஆஃப் மோல் மாதிரி சொன்னார். சின்ன விஷயம், இதுக்கு என்ன இவ்வளோ ஏதோ பெரிய ஒரு குத்தம் நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அலட்சியமாக மனிதாபிமானம் இல்லாமல் அவங்களோட அராஜகத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் அவர் வெளி பதில் சொன்னார். அதே போல் தான் இப்போவும் எதுவும் மாறலை. 6 மாதம் கழித்து இதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை, அவங்க அப்பா அம்மா ராமநாதபுரத்துலேருந்து கூட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைய சிகிச்சைக்கு, திருப்பி தப்பான சிகிச்சை கொடுத்து அந்த குழந்தை இறந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கேள்வி கேட்கும் போது, தவறு நடந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், தவறு நடந்தவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் பதில் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அது வந்து குறை மாதத்தில் பிறந்த குழந்தை அதனால் அப்படி ஆயிடுச்சுன்றது எவ்வளோ கேவலமான ஒரு பதில். மனிதாபிமானம் இல்லாமல் அவங்களோட திமிருத்தனத்தை அதை வெளிப்படுத்தும் ஒரு பதிலாக இருக்குது. அதனால் இது வந்து இது இங்கே மட்டும் நடக்கிற விஷயமாகவும் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், விருதுநகரில் இதே மாதிரி ஒரு குழந்தை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு 4 மாதம் முடி ஒரு குழந்தை இருந்துச்சு, திண்டுக்கல் மாவட்டத்தை திருப்பி ஒரு குழந்தை. எதுக்குன்னா தடுப்பூசி 4 வாட்டி இந்த குழந்தைக்கு போட்டாங்க, தொடர்ந்து போட்டேன்னு மறந்துட்டு திருப்பி மறந்து 4 வாட்டி போட்டு ஒரு குழந்தை இருந்துச்சு. இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், என்ன இடத்துல பார்த்தாலும் அரசாங்கத்தை சம்மந்தப்பட்ட சுகாதார நிலையத்தை போனால் ஏதோ ஒரு குழந்தை இறந்துக்கிட்டே தான் இருக்குது, ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அரசாங்கம் இதில் எந்த விதமான கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட உயிரை விட அவங்களுக்கு தாஸ்மாக் விற்பனைன்றது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறாங்களோ அதே போல் தான் இதுவும் அவங்களுக்கு எந்த விதமான இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நினைக்கிறாங்க. போன வாட்டியெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப லேட்டாக தான் போனார், அந்த பிரியாவோட அந்த அவங்க குழந்தையோட வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் போனார். பாஜக சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் எடுக்க போகிறோம்னு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து போய் உடனே பார்த்தானோ, நாங்களாம் முன்னாடியே போய் பார்த்துட்டோம் அந்த குடும்ப குழந்தை வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்து. இது வந்து தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம்னு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அமைச்சர் என்ன சொல்லணும், விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தையை வந்து குறை மாத குழந்தை, 1.5 வருஷம் நாங்கள் காப்பாற்றிருக்கோம், அதுவே ஒரு மருத்துவ சாதனை தான், ஏன் அதை பற்றிலாம் நீங்கள் யாரும் வாய் தொடர்ந்து பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இது ஒருவேளை உண்மைன்னு நம்ம வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு அவர் சொல்கிறது உண்மைன்னு வச்சுப்போம், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட வேலையே அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறது தான் அவங்களோட வேலை, சரிங்களா? 1.5 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டியதான் அவங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த மருத்துவர்களோட வேலையே அதுதான். ஆனால் அவங்களோட அலட்சியத்தனத்தில் தான் இந்த குழந்தை இறந்துருக்கு. அப்போ என்ன இது முட்டாள்தனமான ஒரு பேச்சா இல்லை? 6 மாதம் நான் காப்பாற்றினேன், 7ஆம் மாதம் நான் குத்தி கிழிச்சு கொண்டுட்டேன், ஆனால் 6 மாதம் உயிரோடு இருந்துச்சுல, அதுக்கு நான் பெருமையாக நீங்கள் என்ன பேசணுன்றது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலைப்பாடு.
இது வந்து அவங்க சொல்றாங்க திமிருத்தனத்தை தான் காமிக்குதுன்னு நான் சொல்றேன். ஒரு குழந்தை இறந்துருக்கு, உங்க அனுதாபம் இருந்து இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்க பரிதாபம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இது மனிதநேயம்ன்றது ஒன்று தேவையில்லை. அந்த மனிதநேயமே இல்லாமல் நாங்கள் 6 மாதம் 7 மாதம் நாங்கள் காப்பாற்றணும், இப்போ இறந்துச்சுன்னா அதுக்கு என்ன, 6 மாதம் உயிரோடு வச்சிருந்தோன்றது திமிர்கட்டத்தோட உச்சமலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுடைய தரம் என்னன்னு செந்தில்பாலாஜி உண்மை நீங்கள் சொல்கிற அப்பளவுக்கு போயிட்டு இல்லை, அதை அதை சொல்ல வரது கூட நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த பாயிண்ட் உண்மையான விஷயம் இதுதான். செந்தில் பாலாஜி அவர்கள் துண்டக்கான துணியானக்கான கிளம்புறதுக்கு காரணமே என்னன்னா, முதல்ல ஹார்ட் அட்டாக் இருக்கோ இல்லையோ அந்த விஷயத்துக்குள்ள இறங்க வேணாம், நம்ம அதை பற்றி நிறைய இடத்துல விவாதம் செஞ்சாச்சு. அதெல்லாம் தாண்டி இவங்ககிட்ட போய் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுறதா கூட நம்ம கையில் ஏற்றுறதுக்கு போல வரங்க ஏற்றிடுவாங்க, நம்மளுக்கு உயிர் போயிடும்ன்ற பயத்தில் தான் அவர் துண்டக்கான துண்டை கடன்னு சொல்லி காவேரி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. அஃப்கோர்ஸ் முதலமைச்சர் அப்போலோ போவார். யாருமே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போக மாட்டாங்க, அரசாங்க மருத்துவமனைக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த தரம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டரோட தரம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்டோட தரம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வாழ்க்கை வச்சு அவங்க விளாட மாட்டாங்க. ஆனால் இந்தமாதிரி குழந்தைங்க வாழ்க்கை வச்சு விளாடுவாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட என்னங்க, இப்போ என்ன மக்கள் பாதிக்கப்பட்ட என்ன என்ன, மக்கள் ஒரு 10 நாள் பேசுவான், 15 நாள் பேசுவான் அப்படின்ற அந்த கேவலமான மனப்பையனோடு இருக்காங்க. இறந்துருச்சுன்னா என்ன, முதலமைச்சர் வீட்டுக்கு போக போகிறாங்க, ஒரு வீடு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஒரு நான் அப்படியே நாங்கள் வந்து இழப்பீடு தான் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க, அது கூட மக்கள் மறந்துடுவாங்க. இதே விஷயம் நியூஸில் வராமச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மதிக்க கூட மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, சேலத்தில் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு வெடி தயாரிக்கிற ஒரு உற்பத்தி செய்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து தீ விபத்தாகி இறந்துட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கே அதெல்லாம் வந்து 22 பேர் கிட்ட அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அதில் வெடி விபத்தில் சிக்கியிருக்காங்க. அன்றைக்கி வந்து 3 பேர் இறந்தாங்க. அந்த 3 பேர் இறந்தவங்களுக்கு தலைக்கு 3 லட்சமும், அப்புறம் வந்து மருத்துவமனையில் இருக்க மீதி நபர்களுக்கு 50,000 சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் இறந்தவங்க, அதுக்கப்புறம் 8 பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்குலாம் அந்த 50,000 தான் தொகை. அன்றைக்கி நியூஸில் என்ன, இறந்த படக்கு 3 லட்சம் நான் கொடுத்துட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு 50,000 கொடுத்துட்டேன், அதோட அந்த நியூஸ் கட்டா, அதுக்கப்புறம் திருப்பி யாரும் எடுத்து பேச போகிறது இல்லையா. ஆனால் அந்த குடும்பம் நாசமாக போனால் என்னன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. அவங்க அலட்சியத்தனத்தில் உச்சம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், மின்சாரத்துறை இல்லை நடந்த ஒரு உதவிஷத்தை சொல்கிறேன் நான், ஏற்கனவே லைன்மேன் பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விழுப்புரத்தில் நாங்கள் எடுத்து ஆர்ப்பாட்டம் பற்றி திருப்பி நான் சொன்னேன்னு கடமைப்பட்டிருக்கேன். இவங்களோட அலட்சியத்தனத்தினால, இபியோட அலட்சியத்தனத்தினால 20 நாள் முடியும் சொல்கிறாங்க, அந்த குடும்பம் சொல்லுது, அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, எங்கள் லைவ் ஒயர் அறுந்து கிடக்குதுங்க பண்ணுங்க, 20 நாள் முடியும் சொல்லியே இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒன்றும் செய்யலை. அப்புறம் அந்த ஒரு தம்பி இறந்து போகிறதுக்கு 5 நாள் முன்னாடி திருப்பி ஒரு காட்டு பண்ணி ஐபி அந்த லைவ் வயரில் அடிபட்டு இறந்துருக்கு, அப்பவும் போய் சொல்கிறாங்க, அப்பவும் இது கவலைப்படலை. 5 நாள் கழிச்சு ஒரு தம்பி இறந்துட்டார், ஊருக்கார தம்பி இறந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் நஷ்டஈடு கொடுக்கவில்லை, தயாராகவும் இல்லை. கலாச்சாரம் சாப்பிடுங்க 10 லட்சம் அது கண்டிப்பாக குடும்பத்துக்கு, அவங்க அவனோட கஸ்டமரில் அது கவர்மெண்டோட வருமானமே கள்ளச்சாராயத்திலையும் சாராயத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால் மயிலாடுதுறையில் இறந்தவங்களுக்கு இவங்க இறந்தவங்களுக்கும் அதுக்குன்னு எப்போ நஷ்டஈடு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்களோட கஸ்டமர் பேஸில், அதனால் அந்த கஸ்டமர் பேஸுக்கு கொடுப்பாங்க. இபி டிபார்ட்மெண்ட்டு மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டோட அலட்சியத்தனத்தெல்லாம் ஒரு தம்பி இறந்துருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு எந்த நஷ்டம் கொடுக்கல, சும்மா நாங்கள் வந்து 5 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட அலட்சியத்தனத்தில் ஒரு தம்பி இறந்துருக்கிறான். டிபார்ட்மெண்ட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், 20 நாள் முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், 1 வாரம் முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு பிறகும் நீங்கள் வந்து உங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தனால ஒரு தம்பி இறந்துருக்கான், அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, அரசாங்கத்துக்கு அக்கறை கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இவி வேலு அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு, என்னென்னா மதுரை நீதிமன்றத்தோட இதுக்கு வந்து கலைஞர் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் போட்ட பிச்சைன்றது நம்ம இன்றைக்கி நம்ம கேட்கல, இது உங்களோட ரியல் மொழிலே நம்ம நிறைய பேசியிருக்கேன். அரசு பாரதி அவர்கள் இதே மாதிரி ஒரு பொது மேடையில் சொல்லும் போது, பட்டியலின சகோதரர்கள்லாம் வந்து பட்டியல மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி நீதிபதிகளாக இருக்கிறார்கள்னா அதெல்லாம் வந்து கலைஞர் போட்ட பிச்சை, நான் அப்போயே பேசினது. இந்த கலைஞர் போட்ட பிச்சை நாங்கள் தான் பிச்சை போட்டோன்றது எங்கேருந்து வருதுன்னா, நாங்களாம் ராஜாங்க நீங்களே எங்கள் அடிக்கிட்ட கீழே வேலை செய்கிற அடிமைகள்ற அந்த நினப்பும் அந்த சிந்தனை இருந்தால் தான் அப்படி பேச்சே வரும். நான் போட்ட பிச்சை நான் எப்போ சொல்லுவேன், டே நான் பெரிய ஆள்றா நீலாம் காலு தூசுறா அப்படின்னு அந்த மனப்பான்மை வந்தால் தானே தோணும். அப்போ இவங்க சமூக நீதி பற்றி பேசுகிறதுக்கும் சுயமரியாதை பற்றி விஷயங்களுக்கு என்ன தகுதி இருக்குது. நம்ம முன்னாடி பேசுவோம், கே கே எஸ் ராமச்சந்திரன் சாரில் உட்கார வச்சு திருமாவளவனே எப்படி உட்காரச்சுன்னு தெரியும். இந்த மாமலன் படத்தில் அந்த சீன்ஸ்லாம் காமிக்கிறாங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது. வடிவேல வந்து அந்த சாரில் உட்காந்து பெரிய சீனை விட்டுறாங்க. உங்கள் சொந்த கட்சியோட சகோதர பட்டியல் சகோதரரே குட்டி சாரில் உட்கார வச்சு நீ பெரிய சாரில் ராஜா மாதிரி உட்காந்தார் கே கே எஸ் ராமச்சந்திரன். அவர் ஒரு பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர், பறையரில் பழங்குடி சமுதாயத்தை வரும்போது அங்கேயும் இதே மாதிரி தனியாக நிற்க வச்சு சார் போடாமல் நிற்க வச்சாங்க. நேற்றும் முந்தானத்தும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இஸ்லாமிய சகோதரர் போய் பார்க்கும்போது சுற்றி அவ்வளோ சேர் இருக்குது, ஆனால் யாரையும் உட்கார விடல. ஏன், நான் அமைச்சர், நீ அடியில் இருக்கிற என் அடிமை, அதிகார திமிரு, ஏ என் கால் தூசுக்கு தாண்டா நீ சம உனக்கு இருக்கட சார் போட்டு நான் சரிசமாக வச்சு நான் ஏன்டா பேசணும் அப்படின்ற அந்த நினப்பு, அப்படி நினப்பு வந்தால் தானே சொல்ல முடியும் இந்த மாதிரி நாங்கள் போட்டு பிச்சைன்னு. திருப்பி இப்போ ஏவா வேலு பேசுகிறா நான் போட்டு பிச்சைன்னு
இவங்களாம் வந்து பணக்காரன் ஆகிட்டாங்கன்னா பெரிய வந்து என்ன சொல்கிறது ராஜாக்களை கிட்டாமல் நினைச்சிடறாங்க. அண்ணன் ஏவாவியலானவர்களுக்கு நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாதாரண பஸ் கண்டக்டராக தான் உங்களோட ஆரம்பிச்சிங்க, உங்களோட அரசியல் வாழ்க்கை மாதிரி சாதாரண பஸ் கண்டக்டர் தான் அண்ணன் ஏவாவில் வந்தார். நான் முந்தானத்தை நான் போய் பார்த்தேன் வீடு பக்கத்தில், கரெக்டாக அந்த பக்கம் போனதில் பார்த்து ஆழ்வார்பேட்டில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கிரவுண்டுக்கு பெரிய வீடு, பக்கத்து வீடும் அவர் வீடுன்றாங்க, அது என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏவாவியலும் பெரிய எழுத்தோட ரெண்டரை கிரவுண்டுக்கு பெரிய வீடாக கட்டி வச்சிருக்கிறார் அவர். எங்கேருந்து அந்த காசுலாம் வந்துச்சு? நீங்கள் மக்களோட பணத்தை சுருட்டி அடிச்சுட்டு அதை உங்கள் பாக்கெட்டில் போட்டு அந்த போதையில் நீங்கள் இந்தமாதிரி திமுறாக பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திமுர் இருக்கும்? இதுக்கு கண்டிப்பாக மக்களை வந்து பதிலடி கொடுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். சமூக நீதி கட்சியில் வந்து நீதி இல்லாமல் சமூகம் சமூகமாக வாழ்கிறாங்க. சமூகம் அதாவது சமூகத்தோட வாக்குகள் வேணும். ஆ, அந்த சமூகத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்குள்ளே இப்போதைக்காவது ஏதாவது ஒரு நாளில் ஒரு வாட்டி ஒரு விசாரணையில் யாரோ உறுத்தினையாவது அந்த வேங்கை வயல் சம்பவத்துக்கு கைதாக செஞ்சுருக்காங்களா? நடந்து எவ்வளோ மாதம் ஆச்சு, அந்த மக்கள் எவ்வளோ சங்கடமாக இருக்கும், கழிவை கிளம்பியிருக்க எவ்வளோ ஒரு யோசி பார்க்க முடியாத ஒரு சங்கடம் இல்லை அது. அந்த மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு என்னங்க நீங்கள் நிதி எடுத்தீங்க? அவங்களுக்கு என்ன நிதி கொடுத்தீங்க? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்களா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, ஒரு படம் வரும் வடிவேல வந்து யார் கொட்டினா கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கு நடுநடிக்க வச்சு எல்லாரும் கொட்டு போக சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாரும் இது எனக்கு புரியல தான் சொல்கிறேன். இவங்க சிந்தனையில யோசை சிரிக்கணுமா அலடணுமா கோவப்படணுமான்னு தெரியாத அளவுக்கு இவங்க வந்து விசித்திரமாக யோசிக்கிறாங்க. அது இந்த அந்த திமிர்த்தனமாக இருக்கட்டும், இவங்க சொல்கிற முட்டாள்தனமாக இருக்கட்டும், எல்லா பக்கம் சிரிக்கும் ஒரு பக்கம் தோணுது, அலணும் பக்கம் தோணுது. கடைசியாக தமிழ் மக்களும் எல்லாம் தலையை பிடிச்சி பிச்சுட்டு போடுற அளவுக்கு தான் மக்களை வந்து அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளிட்டு இருக்காங்க. ரொம்ப சங்கடமான விஷயம். ஏவ வீரனவர்கள் பேசுறதுலாம் ரொம்ப சங்கடமான விஷயம். நாளைக்கு அவர் என்ன மூணாவது நீதிமன்றி போட்டாலும் இப்போ உடனே பிக்கு பேக் அடிக்கிறாரு அவர். இல்லை நான் தெரிவித்த என்னோட அதாவது வந்து சமநிலையில் தானே இருந்தீங்க, நீங்கள் மேடை மேலே ஏறி பொதுக்கூட்டத்தில் தானே பேசுனீங்க. ஒன்று நீங்கள் வேட்டி கட்டி லுங்கி கட்டிட்டு நீங்கள் நடுவில் ஒரு பத்து பசங்க ஆளோட இருக்கும்போது நீங்கள் பேசலையே. நீங்கள் வந்து நல்லா வந்து கரெக்டாக ஒரு சமநிலையில் இருக்கும்போது தான் நீங்கள் பேசியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அப்போ இந்த மாதிரி மேடையில் ஏறி நாங்கள் போட்டு பிச்சை அப்படின்னுன்றது எந்த ஒரு கேவலமான ஒரு கருத்து. கலைஞரோட புகழ் பாடுறதுக்காக அந்த வார்த்தை சொல்லிட்டு. சரி, நீங்கள் யாரோட புகழ் வேணால் பண்ணிக்கோங்க. ஒருத்தனை இழிவுபடுத்தி தான் நான் ஒருத்தனை புகழ் பாடணும்னா அப்போ உங்களோட தலைவரோட தரமே அவ்வளோதான் நாங்கள் நினச்சிக்கிறோம். உங்கள் தலைவரோட தரம் எங்கன்னா நீங்கள் அவரோட செய்த நல்லதெல்லாம் பேசணும்னு நினச்சா கூட ஒருத்தனை கீழே தள்ளி விட்டு நீ இவ்வளோ தான்டா உன்னை ஒரு படி மேலே ஏற்றுனது என் தலைவன் போட்ட பிச்சைன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மனப்பான்மை. அது அவங்களை வருதுன்னா அது காரணம் என்னென்னா அவங்களோட பணத்திமுறை தான் அதுக்கு காரணம், அதிகாரத்திமுறை அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கில் இரண்டு நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம நீதிபதிகளோட தீர்ப்பு உள்ளே வந்து ரொம்ப போவானு பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் அதுக்கு வந்து சரியான தீர்ப்புன்றது மூணாவது ஒரு நீதிபதியாக ஒருத்தர் போட்டிருக்காங்க. உதய் நிஷா பானுன்னு ஒரு நீதிபதியும் இன்னொன்று வந்து பரத சக்கரவர்த்தி, அவங்க ரெண்டு பேர் நீதிபதிகள் இருந்தாங்க. நிஷா பானு அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து சொல்கிறாங்க, இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்தே தவறான விஷயம் என்று சொல்கிறார்கள். பரத சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை கைது செய்ய சரியான விஷயம், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற இதில் இவர் இருக்கணும் கண்டிப்பாக. அவர் வந்து ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலே அவர் நேரத்தை கழிச்சில் திருப்பி அவர் எஸ்கேப் போகிறதுலாம் முடி வேலைக்கு ஆகாத விஷயங்கள், கண்டிப்பாக அவர் வெளியே வர வேண்டும், அவர்களை வந்து நீதிமன்ற காவலில் வைத்து அவர்களின் விசாரணை செய்ய வேண்டும்ன்ற அந்த கருத்தை வைக்கிறாங்க. ரெண்டு நீதிபதிகள் மட்டும் இருக்கனால நடுவில் வந்து ஒரு சிக்கல் வரலாம். இப்போ திருப்பி இன்னொரு நீதிபதியாக சி வி கார்த்திகை என்ற ஒரு நீதிபதியை வைக்கிறார்கள். கண்டிப்பாக வந்து இதை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன ரீசனுக்காக அவங்க அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம வந்து இறங்க நான் வந்து விருப்பம் இல்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவர் வந்து குற்றம் செய்தனா ஒப்புக்கொண்டவர். எங்கள் தரப்பில் போய் நாங்கள் குற்றம் செஞ்சது உண்மை தான், காசு வாங்கினது உண்மை தான், என் மேல்நிலையிலிருந்து மெயில் போட்டதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் தான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னவர் அவர். அதனால தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இல்லை இது தவறான வாதம், உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புன்றது தவறான தீர்ப்புன்னு அதுக்காக தான் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லி இப்படியே போச்சுன்னா எஸ்ஐடி கூட அமைப்போன்ற அளவுக்கு அவங்க போனாங்க. அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் இவங்க எவ்வளோ முடியுமோ அவங்க இழுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஒன்று அதை வந்து கேஷ் எடுத்து டைலூட் பண்ண முடியுமா பார்ப்பாங்க, இல்லை சாதிக்கு பேசுகிற மாதிரி எதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது, யாருக்கு தெரியும். அதனால் வந்து அவரோட உயிரை வந்து அவர் கையில் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு இன்னும் கோணத்தில் தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து இப்போ 2:1 அப்படின்ற கட்டத்தில் இருக்காங்க. ஒருவேளை மூன்றாவது நீதிபதி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்துட்டா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விளைவு என்ன இருக்கும்? இன்னும் ஒரு ஒரு மாதம் அவர் வந்து அவர் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு அவர் நினச்சிக்கலாம், அவ்வளோதான். பெரிய ஒரு மாதத்துக்கு அப்புறம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஸ்கெட்ச் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போடுற இடத்துலலாம் கை வச்சிட்டிங்க, கை வைக்காத இடமே கிடையாது. எப்படினாலும் ஜஸ்டிஸ் வில் கேட்ச் ஆன். எவ்வளோ தான் நீங்கள் ஓடினாலும் கடைசியில் எப்படி பார்த்தாலும் நீதின்றது உங்கள் உங்களோட வீட்டுக்கு வெளில வந்து நிற்க தான் செய்யும். சட்டம்ன்றது உங்கள் வெளி வீட்டுக்கு வெளில நிற்க தான் செய்யும். நீங்கள் முடிஞ்சளவுக்கு அதை போஸ்ட்போன் பண்ணலாம்,
ஆனால் கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். அதனால் இது ஓரளவு அது நடக்கக்கூடாதுன்றது என்னோட ஆசை. என்னோட ஆசை மட்டும் தமிழ் மக்களோட ஆசை. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்த போது எவ்வளோ மக்கள் வந்து பாசிட்டிவாக பேசினாங்க. முக்கியமான பாசிட்டிவாக பேசினவங்களாம் யாரும் நம்மளுக்கு தெரியும். இனிமையாக 10 ரூபா வாங்க மாட்டாங்கன்ற சந்தோஷத்தில் நிறைய பேர் பேசினாங்க. டாஸ்மாகில் கடையை காலைல 6 மணிக்கு போயிட்டு நைட் 11 மணி வரைக்கும் வாங்குறவங்க அவங்க சந்தோஷமாக பேசினாங்க. மீதி மக்களும் வந்து என்னென்னா இந்த மாதிரி இவ்வளோ ஊழல் செய்கிறான் இந்த அமைச்சர், இது கேள்வி கேட்க ஒரு நாதி இல்லை. உடனே குடும்பமே போய் நிற்குதுன்னா அப்போ என்ன விஷயத்துக்காக நிற்கிறாங்க? இவ்வளோ அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஒருத்தன் கூட வாய் திறந்து பேசவே இல்லை. செந்தில் பாலாஜினோட அந்த கட்சியே முன்னாடி வந்து நிற்குதுன்னா அப்போ இவரை நம்பி தான் அந்த கட்சியே இயங்குது அப்படின்ற விஷயத்த மக்களை புரிஞ்சுக்கொண்டார்கள். அதனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட கருத்துன்னா நீதிமன்றத்து மீது நம்பிக்கை எப்போ வரும்னா செந்தில் பாலாஜி இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும் தான் வரும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து பிஜேபி மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா பிஜேபி எதிர்கட்சிகளை உடைக்குது, உடைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்கள் கொண்டு உட்கார வைக்கிறாங்கன்ற ஒரு வாதம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் கூட ரீசெண்டாக திமுக உடைக்கிறதா எங்கள் வேலைன்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இப்போ திமுகவும் திமுக வந்து உடையிறது எங்களோட ஆசை. உடைக்கிறதுனா எம்எல்ஏ உடைக்கிறதுன்றது இல்லை, திமுகன்ற கட்சி உடஞ்சு நாசமாக போயிடணுன்றது எங்கள் ஆசை. ஏன்னா திமுக கட்சி அந்தளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க. நான் இன்றைக்கி மட்டும் நம்ம சொல்கிறேன், நம்ம ஒரு வாரம் நம்ம பேட்டி பேசுகிறோமா, ஒவ்வொரு பேட்டிலையும் யாரோ ஒருத்தங்க ஒரு ஊரில் இறந்துருக்காங்க, அது காரணம் ஒரு 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 இபியோட அலட்சியத்தனத்தினால இல்லைனா வந்து மருத்துவர்களோட அலட்சியத்தனத்தினால இல்லைனா அதிகாரியோட அலட்சி, இது மாதிரி டெய்லி வாரம் ஒரு 10 நியூஸாக நம்ம பேசுகிறோமா? இது மாதிரி போன அரசாங்கத்தில் இந்த மாதிரி நம்ம ஞாபகம் இருக்கா? டெய்லி ஏதாவது ஒரு கேஸ், டெய்லி ஏதாவது ஒரு சண்டை, டெய்லி ஏதாவது ஒரு வெட்டு குத்து கொலை கஞ்சா டெய்லியும் நடக்கல. நீ எப்படி பாரு, டெய்லி தான் நடக்குது. நேற்று ஒரு நியூஸ் இன்னைக்கு ஒரு நியூஸ் டெய்லி தான் ஏதோ ஒரு நியூஸ் நடந்துகிட்டு இருக்கு. வேணா இன்னைக்கு 6 மணிக்கு வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு திருப்பி ஒரு இன்டர்வியூ வரேன், நாளைக்கு ஒரு சண்டை நடந்தா இருக்கும். இல்லை, நான் சொல்றது காரணம் இதுதான், எந்த அளவுக்கு வந்து நீதின்றது இருக்கு, நிதின்றது இவங்க புரட்டுறாங்க எல்லா இடத்துலருந்து நம்மளுக்கு தெரியும். எல்லா இண்டஸ்ட்ரியும் இப்போ ஆஃபே இருக்குங்க, எல்லா இண்டஸ்ட்ரியும் ஆஃபே இருக்கு. தக்காளி விலை உயர்ந்துருச்சு, எல்லா பொருட்களோட விலை உயர்ந்துருச்சு, சொத்து வரியை உயர்த்தினீங்க, இபி கட்டண வரியை உயர்த்தினீங்க, இபி கட்டண வரியை உயர்த்தி இபி கரண்ட்டும் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது மக்கள் எல்லா இடத்துல அவதிப்பட்டு இருக்காங்க. அப்போ திமுகன்ற ஆட்சியை வந்து வீழ்த்தினா மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு அது நல்லது. இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் வெளிநாட்டிலேருந்து சில முதலீடுகளை கொண்டு வந்து இறக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் பல பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. ஏன் வேற காமெடி பண்ணுறீங்க, நீங்கள் வேற என் பேச வச்சுட்ருக்கீங்க. அதான் திருப்பி சொன்னேன், ஜப்பானில் போய் 3000 கோடி எடுத்துகிட்டு வந்ததுக்கு சோட் இந்த கோட் சூட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி செலவு பண்ணியிருப்பார் நம்ம முதலமைச்சர். அங்கே போயிட்டு 3000 கோடி எடுத்துருந்தா பெருமையாக பேசினார். சரிங்களா, நீங்களும் சில்லறையெல்லாம் சிதற விட்டீங்க. நான் கேட்ட கேள்வி திருப்பி அதுதான், உத்தரப்பிரதேசிலேருந்து 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரை உத்தரப்பிரதேசிலேருந்து யோகி ஆதித்யநாத் அனுப்பினார் எங்கே? தமிழ்நாட்டுக்கு. மொத்த அந்த அதை வந்து 5 பேர் அனுப்புனார், 2 நாள் இருந்தாங்க. ஃப்ளைட் டிக்கெட்டு ஹோட்டலு எல்லாம் சேர்த்து பார்த்தாலும் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இதில் முடிஞ்சிடும். 5 லட்சம் அவரோட பயணம். தமிழ்நாட்டிலேருந்து 10,000 கோடி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க உத்தரப்பிரதேசுக்கு. அது திறமைன்னுவீங்களா? இல்லைனா ஜப்பான் வரைக்கும் போயிட்டு 3000 கோடி எடுத்துகிட்டு வந்தால் திறமைன்னுவீங்களா? எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? ஏன்பா உன்னோட தமிழ்நாட்டில் ஏன்டா நீ 3000 கோடி வெளிலேருந்து எடுத்துகிறாருன்னு நினைக்கிறீங்க? ஆனால் உங்கள் சொந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருக்கேன், ஏன் இன்வெஸ்ட் பண்ணல? ஏன்னா அந்த அரசாங்கம் மீது நம்பிக்கை இல்லை. இல்லை, அவங்ககிட்டே இருக்கும் போல, அதனால இன்வெஸ்ட் பண்ணும்போது. நீங்கள் சொந்த ஊரில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கீங்க, டீ கடை இங்கே ஒரு கடை வச்சிருக்கீங்க, அடுத்த கடை வந்து வீட்டு பக்கத்தில் வைப்பீங்களா இல்லை சம்மந்தமே இல்லை போய் துபாயில் வைப்பீங்களா? வீட்டு பக்கத்தில் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இருக்கிறத பிஸ்னஸ் பண்ண நினைப்பீங்க? 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேன்லாம் தயாராக இருக்காங்க, தொழிலதிபர்கள்லாம் தயாராக இருக்காங்கன்னா அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை, முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் இன்னொரு ஓ அப்படி அந்த உத்தரப்பிரதேசத்தில் எல்லாமே அரசாங்கம் பண்ணி கொடுக்குது, அங்கே லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, எதுவுமே இல்லை, அதனால் தாராளமாக போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. திருப்பி நம்ம தலைவர் முதலமைச்சர் தலைவர் துபாய் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், காசு யாரோட காசு? அவர் சொந்த காசு தானே, நோபல் சீசன்ற அவர் நிறுவனம் தானே, சொந்த காசு எடுத்துட முடியாமல் நாங்கள் தடுத்துடுவோம். ஏன் தடுத்தோன்னா இங்கேருந்து காசு போனால் தான் அங்கேருந்து திருப்பி வரும். அப்புறம் என்ன நான் அவருக்கு நம்மளுக்கு பயங்கரமாக ஏதோ நீங்கள் 10,000 கோடி 30,000 கோடி எடுத்துருந்த மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டார் முதலமைச்சர்? எதாவது வேலை வாய்ப்பு உயர்த்திருக்காரு அவர், என்ன செஞ்சிருக்காரு முதலமைச்சர், நீங்களே சொல்லுங்கள். இருந்தாலுமே திமுகவை பார்த்து மோடி அவர்கள் பயப்படுறதா சொல்லப்படுது சார். ஏன்னா சொல்லப்படுதுன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்க மாட்டாங்க, மேடல பேசுறது எல்லாம் மோடி அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொன்னார் திமுகவுக்கு வந்து வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா எதிர்கட்சிகள் திமுக அப்புறம் தான் அது சொல்கிறாங்க. திமுக பற்றி மட்டும் பேசலாங்க, ரெண்டு மூணு கட்சிகள் பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா, திமுக போல கட்சிகள் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் அவர்களை போய் கட்சிகள்லாம் பொறுத்த வரைக்கும் அவர்களின் மகன் மருமகன் அப்படிதான் 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன் பையன் பேரன் இவங்க மட்டும் தான் கட்சிக்கு வர முடியும், அவங்க மட்டும் தான் தலைவர் ஆக முடியும். அதனால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிஸ்னஸாக தான் நடத்துகிறாங்க. மக்களுக்கு இதுக்கு அவன் சேவை செய்யணும்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், மக்களுக்கு எதுக்கு சேவை செய்யணும்னு நினைப்பார்? உதயநிதியெல்லாம் என்ன சேவை செஞ்சுட்டு வந்துட்டார் கட்சிக்கு?
நேரடியாக இருந்தாலும் அமைச்சர் கொடுத்துட்டீங்க நீங்கள் என்ன சேவை செஞ்சார் அந்த அந்த கட்சிக்கு என்ன சேவை செஞ்சார் முதலமைச்சர் ஸ்டாலினோட பையன் கலைஞரோட பேரன்றது தவிர வேறு என்ன தகுதி உதயநிதி அவர்களுக்கு இருந்துச்சு எந்த தகுதியும் கிடையாது அடுத்து அவரோட அவரோட பையன் இன்பநிதியை பற்றி ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்துச்சு அதை பற்றி அவங்க மேடைக்கு மேடை போய் இந்த கொத்தடிமைகள்லாம் பேசுகிறாங்களா இல்லையா கொத்தடிமை அமைச்சர்கள்லாம் அடுத்து இன்பநிதி தான் முதலமைச்சர் ஆகணும்னு எவ்வளோ ஒரு வெக்கம் கெட்ட செயல் அந்த பையனுக்கு அந்த தம்பிக்கு வந்து இப்போ தான் 18 வயசு ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே அவனை அவர் அமைச்சராக்கணும் அவர் முதலமைச்சராக்கணும்னு இன்பநிதியை முதலமைச்சராக்குறதுக்கு இந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் நினைக்கிறாங்கன்னா அப்போ அது எந்தளவுக்கு கொத்தடிமைகளாக இவர் இருக்காங்கன்னு நினச்சி பாருங்க ஸோ அந்த கட்சியை நம்ம செலிப்ரேட்டாக பண்ண முடியும் அப்போ இந்த கட்சியை கண்டிப்பாக பாரத பிரதேந்திர முடியல் சரியாக தானே சொல்கிறார் அவர் வைக்கிற கருத்தில் ஏதாவது தவறு இருக்கான்னு பாருங்கள் அதுக்கு முதலமைச்சர் சாரல் என்ன பதில் சொன்னார் நாங்கள் குடும்பம் தான் தமிழ்நாடே எங்கள் குடும்பம்னு சம்மந்தமேலாம் சொன்னார் எல்லாருமே சிரிச்சுட்டு போயிட்டோம் அங்கே கீழே உட்காந்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க டிவியில் பார்த்தா நம்ம சிரிச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்களா சரி தலைவன் நன்றி தலைவன் சொல்லிட்டு போயிட்டோம் அதனால் முதலமைச்சர் சாரல் என்ன சொன்னாலும் அவன் அந்த கட்சியோட தரம் என்னன்றது மக்கள் புரிஞ்சுட்டாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோன்ற விஷயத்த மக்கள் உணர்ந்துட்டாங்க இதுதான் உண்மை வரக்கூடிய 2024 தேர்தலில் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி பதர் நன்றி